என் பெயர் சி வையாபுரி, ஐக்கியம் சி வையாபுரி என்று என்னை அழைப்பார்கள். எனக்கு வயது 72 வயதாகிறது. நான் நிரந்தரமான விவசாயி, கொஞ்சம் படிச்சிருக்கிறேன், கிராமத்திலே வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஒரு சமூக சேவையிலையும் விவசாய சேவையிலையும் எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் காவிரி பிரச்சனையை மிக நீளமாக வளர்த்துக்கிட்டே போகிறாங்க. நூல்கண்டு போகிற புரிச்சி சிக்கலான மாதிரி இருக்குது. யானை பார்த்த குருடர்களை போல எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. காவிரினா என்ன, காவிரியினுடைய பிரச்சனை என்ன, யாருக்குமே தெரியாது. எல்லாம் சுயநலத்திலேயே எல்லாம் அணுகிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நடிக்கிறாங்க. என்ன சொல்லப்போனால், காவிரி டெல்டா என்பது கிரேக்க வார்த்தையில் ஆல்ஃபபெட்டில் 4வது எழுத்து டெல்டாங்கிறது. டெல்டாங்கிற மாதிரி தான் அந்த டெல்டாங்கிறது கடலோரத்தில் அகன்றும் போக போக கல்லணை வரைக்கும் சுருங்கி இருக்கும். இது போன்ற ஒரு அமைப்பு உலகத்தில் எந்த ஆற்றிலையுமே கிடையாது. உலகத்தில் எந்த ஆற்றினுடைய கழிமுகத்திலையும் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு சிறப்பான அமைப்பை கொண்டது காவிரி டெல்டா. இன்றைக்கி தண்ணியே இல்லை, கடல் நீர் உள்ளே புகுந்துருச்சு. வெக்கமாக இருக்காது, நாட்டில் அரசாங்கம் நடக்குது, நிர்வாகம் நடக்குது. மானங்கட்டவர்கள் ஆட்சியில் மக்கள் படுகிற துயரம் சொல்லி மாடல. ஆறுகளில் தண்ணி ஓடிட்டே இருந்து ராஜேந்திர சிங் பேசிகிட்டு இருக்காரு. பூமியில் இருக்க தண்ணி எடுக்க வேணான்னு சொல்கிறான். நடுவர் மன்ற தீர்ப்பு, இவை என்ன நடுவர் மன்ற தீர்ப்பை எல்லாம் முறியடித்து இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறாங்க. மத்திய நீர்வளத்துறை 20 TMC தண்ணி கிரவுண்ட் வாட்டர் இருக்குதுன்னு சொல்கிறான். என்ன அறிவு அவனுக்கு, என்ன மூடத்தனமான ஆராய்ச்சி. கிரவுண்ட் வாட்டர் எடுக்கலாமா, அதை கணக்கில் எடுக்கலாமா? கிரவுண்ட் வாட்டர் யாருக்கு? குடிநீருக்கும் தாவரங்களுக்கும், விவசாயத்துக்கு அல்ல. அறிவீனமான ஒரு முடிவு எடுத்து குழப்பமான ஒரு தீர்ப்பை கொடுத்து குருடர்கள் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி குருடர்கள் பார்த்த மாதிரி தான், அந்த யானையை பார்த்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு தீர்வு வேணும். 2ஆம் தேதி திருச்சியில் நாங்கள் கூடுறோம். அன்றைக்கு தீர்வுக்கான ஒரு முடிவு எடுக்கிறோம். அதுக்கு எல்லோரும் வரணும். அருள் கூர்ந்து கேட்குறோம். தவறாமல் எல்லோரும் வந்து கலந்துக்க. எங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிச்சுக்கிறேன்.